வணக்கம் நண்பர்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி டிஆர்யூ எலக்ட்ரிக்கல் தமிழ் சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, அதிக லைட்டிங் லோடு உள்ள இடங்களுக்கு நம்ம எப்படி டைமர் ஃபிக்ஸ் பண்ணி லைட்டுகளை எப்படி ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆஃப் பண்ணுறது, அதாவது இந்த கான்டாக்டர் ஃபிக்ஸ் பண்ணி இதில் நம்ம கரண்ட் இன்புட் கொடுத்து இதிலேருந்து நம்ம அவுட்புட் எடுத்து தனித்தனி சர்க்கியூட்டுகளை எப்படி லைட்டுகளுக்கு பிரித்து கொடுத்து லைட் ஆன் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா, கீழே உள்ள ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் அழுத்தி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கிறங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். சரி, இப்போ நம்ம இதை எப்படி செஞ்சு பார்க்குறது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு படத்தை பாருங்கள். இதெல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் அந்த ரெண்டு படத்தில் உள்ள பேனல் போர்டில் எப்படி லைன் கொடுத்துருக்காங்க, அதுலேருந்து எப்படி லைட்டுக்கு அவுட் எடுத்துருக்காங்க அப்படிங்கிறத, இது செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் நம்ம அந்த பேனல் போர்டில் போய் எப்படி செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத அடுத்து பார்ப்போம். சரி, இப்போ நம்ம இந்த இதை செய்கிறதுக்கு என்னென்ன பொருள் எடுத்துருக்கோம் அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம வந்து ஒரு ஃபோர் போல் ஆர்சிசி பொண்ணு எடுத்துருக்கோம், ஒரு 6 ஆம்ஸில் ஒரு பியூஸ் ஒன்று எடுத்துருக்கோம், அடுத்ததாக 3 போல் எம்சிபி ஒன்று, ஒரு கான்டாக்டரு, 4 சர்க்யூட் எம்சிபி, ஒரு டைமர். இப்போ நம்ம இதை வச்சு தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். சரிங்களா? சரி, இப்போ நம்ம முதல்ல இதுக்கு வந்து ஃபேஸ் நியூட்ரல் வந்து இன்புட் கொடுத்துக்குறோம். இப்போ நம்ம ஃபேஸ் இன்புட் கொடுத்தாச்சு, ஆர்ஒய்பி 3 ஃபேஸ் இன்புட் கொடுத்தாச்சு, நியூட்ரலும் இன்புட் கொடுத்தாச்சு. சரி, இப்போ நம்ம அடுத்து இதிலேருந்து எப்படி அவுட்புட் எடுத்துருக்கோம் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ நம்ம இந்த ஆர்சிசிபிலேருந்து ஆர்ஒய்பி 3 ஃபேஸ் அவுட் எடுத்து இந்த 3 போல் எம்சிபியில் இன்புட்டாக கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு திரும்ப நம்ம இந்த எம்சிபிலேருந்து அவுட்புட் எடுத்து இந்த கான்டக்டருக்கு பாருங்கள், இதில் கொண்டு வந்து 3 ஃபேஸ் இன்புட்டு கொடுத்து திரும்ப நம்ம இந்த கான்டக்டர்லேருந்து 3 ஃபேஸ் அவுட் எடுத்து ஒரு ஃபேஸுக்கும் தனித்தனி ஒரு சர்க்கியூட் எம்சிபி 3 எம்சிபி வச்சுருக்கோம். இதிலேருந்து தான் இப்போ நம்ம இதுக்கு இப்போ வந்து இதில் ஒரு 3 பல்பை கனெக்ட் பண்ணி இதிலேருந்து நம்ம எப்படி அவுட் எடுக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த எம்சிபி எதுக்காக வச்சுருக்கோம்னா, இது வந்து பைபாஸ் பண்ணுறக்கா, அதாவது இந்த டைமர் வேலை செய்யலை அப்படின்னா நம்ம இதிலேருந்து மேனுவலாக நம்ம பைபாஸ் பண்ணிக்கிறக்கா. சரிங்களா? சரி, இப்போ நம்ம இந்த ஃபேஸ் எப்படி கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்ததாக இந்த ஆர்சிசிபிலேருந்து நியூட்ரல் அவுட் எடுத்துகிட்டு வந்து நேராக இந்த நியூட்ரல் லிங்க் பாரில் கனெக்ட் பண்ணியாச்சு. சரிங்களா? அடுத்ததாக இதிலிருந்து நம்ம நியூட்ரல் வந்து இந்த கான்டக்டரோட காயிலுக்கு ஒரு நியூட்ரல் எடுத்து வந்து கொடுத்துருக்கோம். இந்த கான்டக்டர் வேலை செய்கிறக்கா இந்த காயிலுக்கு ஒரு நியூட்ரல். அடுத்ததாக இந்த டைமருக்கு பாருங்கள், டைமர் வேலை செய்கிறக்கா டைமருக்கு ஒரு நியூட்ரல் எடுத்து கொடுத்துருக்கோம். சரிங்களா? அடுத்ததாக நம்ம பல்ப் கனெக்ட் பண்ணும்போது அதுக்கு இதிலேருந்து நியூட்ரல் எடுத்துக்கிறோம். சரிங்களா? சரி, இப்போ நம்ம இதுக்கு கண்ட்ரோல் சர்க்யூட் எப்படி கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த பாருங்கள், இந்த ஆர்சிசிபிலேருந்து புளூ பேஸ்லேருந்து ஒரு அவுட் எடுத்து இந்த பியூஸுக்கு இன்புட்டாக கொடுத்து திரும்ப நம்ம இந்த பியூஸ்லேருந்து அவுட்புட் எடுத்து வந்து நேராக இந்த வருது பாருங்கள், இந்த வயர் தான். இதை கொண்டு வந்து நேராக என்ன பண்ணுறோம்னா, இந்த பைபாஸ் பண்ணுறக்கு வச்சுருக்கோம்மா எம்சிபி, இதில் வந்து இன்புட்டில் கொடுத்து திரும்ப நம்ம இதிலேருந்து அவுட்புட் எடுத்து இந்த டைமருக்கு 2வது டெர்மினலில் இன்புட்டாக கொண்டு வந்து கொடுத்தாச்சு. 2வது டெர்மினலில் ஃபேஸு, 1வது டெர்மினல் நியூட்ரல். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த டைமர் வந்து வேலை செய்கிறக்கா. சரிங்களா? அடுத்ததாக இந்த 2வது டெர்மினல்லேருந்து 4வது டெர்மினலுக்கு ஒரு சின்னதாக வேறு லிங்க் பண்ணியிருக்கோம். இது எதுக்காக அப்படின்னா, இந்த டைமர் ஆன் ஆனோன்னே இது வழியாக தான் கரண்ட் அவுட் ஆகும், அதாவது 5ல கரண்ட் அவுட் ஆகும். இந்த 5ல அவுட் ஆகிற கரண்ட் எங்கே கொண்டு கொடுத்துருக்கோம்னா, இந்த பைபாஸ் எம்சிபி இருப்பாருங்க, இதனோட அவுட்புட்டில் இன்புட்டாக போட்டு திரும்ப நம்ம இதுலேருந்து ஒரு வயர் அவுட்புட் எடுத்துகிட்டு போய் இந்த கான்டக்டரோட காயிலுக்கு கொடுத்துருக்கோம். சரிங்களா? இப்போ நம்ம அடுத்து இதுக்கு வந்து 3 ஃபேஸ் வந்து அவுட் ஆகுறது தெரிஞ்சுக்கிறதுக்காக இப்போ நம்ம 3 பல்ப் எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம 3 பல்ப் எடுத்துருக்கோம், 3 கலர் வயர் போட்டிருக்கோம், 3 சர்க்யூட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக. சரிங்களா? இப்போ நம்ம இதுக்கு வந்து வயர் கனெக்ஷன் கொடுத்துக்குறோம். சரி, இப்போ நம்ம 3 ஃபேஸுக்கும் 3 வயர், 3 பல்ப் உள்ள 3 கலர் உள்ள வயரை இதில் நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு. அடுத்ததாக இந்த 3 லைட்டுக்குள்ளே நியூட்ரலில் இப்போ இந்த லிங்கில் இப்போ நியூட்ரல் லிங்கில் இப்போ நம்ம இதில் கனெக்ட் பண்ணிடுவோம். இப்போ நம்ம நியூட்ரல் கனெக்ட் பண்ணியாச்சு 3 பல்புக்கும். அடுத்ததாக இந்த டைமரில் எப்படி டைம் செட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். உதாரணத்துக்கு இப்போ நம்ம ஒரு சாயந்தரம் ஒரு 7 மணிக்கு ஆன் ஆகி நைட்டு 12 மணிக்கு அமர மாதிரி இப்போ இதில் வந்து டைமரை வந்து டைம் செட் பண்ணுவோம். அதாவது நம்ம விருப்பம்தான், 7 மணிக்கு ஆனால் 7 மணிக்கு அமர மாதிரி செட் பண்ணலாம். இப்போ நம்ம செக் பண்ணுறதுக்காக சாயந்தரம் 7 மணிக்கு ஆன் ஆகி நைட்டு 12 மணிக்கு அமர மாதிரி இப்போ செட் பண்ணுவோம். அதாவது இப்போ இது வந்து ரயில்வே நிலையத்தில் இருக்கும், அதாவது சாயந்தரம் 7 மணி அப்படின்னா 19 வரும். இந்த இருக்கு பாருங்கள், 19 இந்த இதிலேருந்து 19னா 6-7 மணி சாயந்தரம். இந்த 19லேருந்து நைட்டு 12 மணின்றப்போ இந்த 24 வர வரும். சரிங்களா? நம்ம அது வரைக்கும் 19லேருந்து 24 வரைக்கும் இந்த பல்ல வெளிநாடுகள் துவச்சிக்கிறோம்.
இது வந்து ஒரு பல்லு வந்து 10 நிமிஷம் வரும், ஒரு மணி நேரத்துக்கு வந்து 6 பல்லு அந்த மாதிரி வரும். சரி இப்போ நம்ம டைம் செட் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம மாட்டி இப்போ எப்படி இது டைமர் வேலை செய்யுது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ சரி இப்போ நம்ம கரண்ட் ஆன் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம இந்த சர்க்யூட் எம்சிபி எல்லாமே அமைத்து தான் வச்சுருக்கோம். சரி இப்போ நம்ம இதை வந்து 7 மணி ஆற அளவு சுற்றுவோம். அதே மாதிரி சுற்றும் போது வந்து பார்த்தோம்னா ரைட் சைட்லாம் சுற்றணும், லெஃப்ட் சைடில் சுற்றக்கூடாது. லெஃப்ட் சைடில் சுற்றணும்னா அந்த உள்ள கேர் பல்லு இருக்குது பாருங்கள், இது உடஞ்சி போகிற வாய்ப்பு இருக்குது. அந்த டைமர்லேயே வந்து அந்த பூஸ் வாங்கும்போது அதிலே கொடுத்துருப்பாங்க ரைட் சைட்லாம் சுற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி இப்போ நம்ம இதை வந்து 7 மணி ஆற அளவு சுற்றுவோம். இது அமைத்து தான் வச்சுருக்கோம் சர்க்யூட் எம்சிபி. ஏழு மணி ஆனோடனே இது டைமர் ஆன் ஆகி இந்த கான்டாக்ட் ஆன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம சர்க்யூட் எம்சிபி அமைத்து வச்சுருக்கனால தெரியலை. சரி இப்போ நம்ம ஒன்று ஒன்று ஆன் பண்ணுவோம். இந்த ரெட் பேஸில் உள்ள இந்த எம்சிபி இப்போ ஆன் பண்ணியாச்சு, இந்த லைட் எரியுது, இதை அமைச்சிக்கிறோம். அடுத்து இந்த எல்லோ பேஸில் உள்ளது இந்த ஆன் ஆயிடுச்சு, இதையும் அமைச்சிக்கிறோம். இந்த ப்ளூ பேஸில் உள்ளது இதையும் ஆன் பண்ணியாச்சு, அதுவும் இந்த எரியுது அமைச்சிக்கிறோம். இப்போ நம்ம மூணையுமே ஆன் பண்ணிக்கிறோம். சரி இப்போ நம்ம இது வந்து 12 மணி ஆனோடனே இது அமருதானு இப்போ செக் பண்ணி பார்ப்போம். பன்னெண்டு மணி ஆனோடனே இது அமர்ந்துடுச்சு சரிங்களா. சரி இப்போ நம்ம அடுத்ததா இந்த பைபாஸுக்கு எம்சிபி வச்சுருக்கும் போது இது வேலை செய்யாதுன்னு பார்ப்போம். இப்போ நம்ம சரி இப்போ நம்ம இதை ஆன் பண்ணோடனே லைட் ஆன் ஆயிடுச்சு சரிங்களா. சரி இப்போ நம்ம இதை அனுப்பிக்கிறோம். அதே மாதிரி இந்த டைமர்லேயுமே வந்து பைபாஸ் பண்ணுறக்கா இந்த இருக்கு பாருங்கள், இந்த சின்னதாக ஒரு பட்டன் இருக்குது பாருங்கள், இந்த பட்டன் இருக்குது பாருங்கள், இதை நம்ம திருவணுன்னா பைபாஸ் ஆன் ஆயிரும். அதே மாதிரி இந்த நம்ம டைம் செட் பண்ணுற பாருங்கள், இந்த கரெக்டாக அது எந்த இடத்துக்குன்னா இந்த அம்புக்குறி இருப்பாருங்க, இந்த இடத்துக்கு வந்தோம்னா தான் இந்த டைமர் வந்து ஆன் ஆகும். அதே மாதிரி இந்த இடத்துக்கு வந்தோம்னா இது கட் ஆகும் செய்யும் சரிங்களா. இப்போ நம்ம இதை வந்து இந்த டைமரில் உள்ள பைபாஸையும் இப்போ ஆன் பண்ணி செக் பண்ணி பார்ப்போம். ஆன் ஆயிடுச்சுங்களா. நம்ம இந்த பைபாஸ் எம்சிபி எதுக்காக வச்சுருக்கோம்னா இந்த டைமர் வேலை செய்யாமல் ஒரு சில நேரம் இந்த இருக்கு பாருங்கள் இந்த டெர்மினல்லாம் எரிஞ்சு போகிற வாய்ப்பு இருக்குது, லூஸ் கண்டிஷன் ஆகி அந்த மாதிரி நேரத்துக்கு வந்து பார்த்தோம்னா இதை வந்து நம்ம ஆன் பண்ண முடியாது. அப்போ இந்த மாதிரி நம்ம பைபாஸாக ஒரு எம்சிபி வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு நைட் நேரத்தில் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ இந்த மாதிரி பைபாஸுக்கு எம்சிபி வச்சுட்டோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஆன் பண்ணுறதுக்கு சரிங்களா. அதே மாதிரி இப்போ வந்து இந்த பேனல் போர்டில் வந்து இந்த மாதிரி கவர் போட்டு நம்ம பேனல் போர்டு மேலே உள்ள அந்த மூணு கவரை வச்சு மாட்டிட்டோம் அப்படின்னா இதை வந்து நம்ம ஆன் பண்ண முடியாது. அப்போ அந்த மாதிரி நேரத்துக்கும் நம்ம இந்த மாதிரி வச்சுக்கும் போது நம்மளுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும் சரிங்களா. சரி இப்போ நம்ம அடுத்ததாக இதுக்கு எப்படி நம்ம ஒயர் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத ஒரு முறை பார்ப்போம். இப்போ இப்போ நம்ம இந்த ஆர்சிசிபிக்கு ஆர்ஒய்பி நியூட்ரல் மூணு பேஸ் இன்புட்டாக கொடுத்து திரும்ப நம்ம இந்த ஆர்சிசிபிலேருந்து அவுட் புட் எடுத்து ஆர்ஒய்பி மூணு பேஸ் இந்த எம்சிபிக்கு இன்புட்டாக கொடுத்து இந்த எம்சிபிலேருந்து நம்ம நேராக அவுட் புட் எடுத்து இந்த கான்டாக்டுக்கு மூணு பேஸ் இன்புட்டாக கொடுத்து இந்த கான்டாக்ட்லேருந்து மூணு பேஸ் இந்த மூணு சர்க்யூட் எம்சிபிக்கு இன்புட்டாக கொடுத்தாச்சு சரிங்களா. அதே மாதிரி நியூட்ரல் வந்து இந்த ஆர்சிசிபிலேருந்து எடுத்துகிட்டு வந்து அவுட் எடுத்துகிட்டு வந்து இந்த நியூட்ரல் பாரில் இது லிங்க் பண்ணியாச்சு. லிங்க் பண்ணிவிட்டு திரும்ப நம்ம இதிலேருந்து நியூட்ரல் வந்து டைம் இருக்கும் ஒன்று, அதே மாதிரி இந்த கான்டாக்டோட காயிலுக்கு ஒன்று, அடுத்து அந்த மூணு பல்புக்கும் மூணு நியூட்ரல் எடுத்து கொடுத்தாச்சு சரிங்களா. அடுத்ததாக இந்த கண்ட்ரோல் சர்க்யூட் எப்படி கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த ஆர்சிசிபியில் ப்ளூ பேஸ்லேருந்து ஒரு வயர் சேர்ந்து லிங்க் பண்ணி இந்த பீஸுக்கு இன்புட்டாக கொடுத்து பீஸ்லேருந்து நம்ம நேராக அவுட் புட் எடுத்து வந்து இந்த இருக்கு பாருங்கள், இந்த பைபாஸ் பண்ணுறதுக்கு எம்சிபி வச்சுருக்க பாருங்கள், இதனோட இன்புட்டில் போட்டுட்டு கூடவே இதிலேருந்து அவுட் புட் எடுத்துகிட்டு வந்து நேராக இந்த டைமரோட ரெண்டாவது டெர்மினலில் ஒரு இன்புட்டாக போட்டாச்சு. ஒன்றாவது டெர்மினல் நியூட்ரல் கொடுத்துருக்கோம், ரெண்டாவது டெர்மினலில் இந்த ஃபேஸ் கொடுத்துருக்கோம். இது வந்து எதுக்குன்னா அந்த டைமர் வேலை செய்யறது சரிங்களா. அடுத்ததான் இந்த ரெண்டாவது டெர்மினலேருந்து நாலாவது டெர்மினலுக்கு சின்னதாக வயர் லிங்க் பண்ணியிருக்கோம். இதுக்கான அந்த டைமர் ஆன் ஆனோடனே கரண்ட் அவுட் ஆகணும் பாருங்கள், அதுக்காக இன்புட் ஃபேஸ் கொடுத்துருக்கோம். கொடுத்தோன்னே டைமர் ஆன் ஆச்சுன்னா அந்த அஞ்சு வழியாக அவுட் ஆகும், அவுட் ஆகும் இந்த வயரை எடுத்துகிட்டு வந்த நேராக இந்த பைபாஸ் எம்சிபி இருக்கு பாருங்கள், இதனோட அவுட்புட்டில் இன்புட்டாக போட்டு இதுலேருந்து இன்னொரு வயர் அவுட் எடுத்துகிட்டு போய் இந்த கான்டக்டரோட இந்த காயிலுக்கு இன்புட்டாக போட்டாச்சு சரிங்களா. இப்படி தான் நம்ம இதில் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து நம்ம பீஸ் எதுக்கு பயன்படுத்தியிருக்கோம்னா இந்த டைமருக்கு கரண்ட் கொடுக்கணும் பாருங்கள், அதுக்காக டைமருக்கும் ப்ளஸ் இந்த பைபாஸ் எம்சிபிக்காக, அதாவது இந்த எம்சிபி வைக்கிறனாலும் வச்சுக்கலாம், நம்ம பீஸ் இருந்தாலும் பீஸ் வச்சாச்சு. இது என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பாருங்கள், இதில் எதுவும் ஷார்ட் சர்க்யூட் ஆச்சு அப்படின்னா இந்த பீஸ் வந்து ஓப்பன் ஆகும், ஓப்பன் ஆகும்போது டக்குன்னு சத்தம் கேட்கும் பாருங்க, இந்த மாதிரி சத்தம் கேட்கும் சரிங்களா. அந்த பீஸ் ஆனது இந்த இப்படி தான் இருக்கும், இந்த இருக்கு பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்குது. நம்ம பீஸ் இருந்தனால பீஸ் வச்சுட்டோம். அதே மாதிரி இந்த சர்க்யூட் எம்சிபி வேணாலும் ஒன்று வச்சுக்கிட்டு நம்ம இதுக்கு வந்து ஃபேஸ் எடுத்து கொடுக்குறக்காக இது நம்ம வச்சுருக்கோம் சரிங்களா. சரி இப்போ அடுத்ததாக நம்ம வந்து இந்த கான்டக்டர் வந்து செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா குறைஞ்சது வந்து உங்களுக்கு ஒரு 10 ஆம்ஸுக்குள்ள கான்டக்ட் தேவைப்படுதுன்னா குறைஞ்சது நீங்கள் வந்து ஒரு 16 ஆம்ஸ் அந்த மாதிரி தேவைப்படுற மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கிறீங்க. எதனால் சொல்கிறேன் அப்படின்னா இப்போ பாருங்கள் இந்த சத்தம் வருது பார்த்திங்களா, இந்த மாதிரி நம்ம கரெக்டாக உள்ள ஆம்ஸ் அளவு நம்ம வாங்கி போட்டோம்னா சீக்கிரமாக இந்த மாதிரி சத்தம் வந்துடும். அதனால்
கூட கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி ஆம்ஸ் எடுக்கிற மாதிரி வாங்கி போட்டோம்னா அந்த காண்ட்ராக்டரோட லைஃப் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா அந்த காண்ட்ராக்டர் வந்து இந்த மாடல்லையும் கிடைக்கும், இந்த மாதிரி மாடல்லையும் கிடைக்கும். இதில் நிறையா மாடல் இருக்குது, உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ வாங்கிக்கலாம் சரிங்களா. அடுத்ததாக இப்போ நான் வந்து நான் த்ரீ பேஸ் இருந்தனால நம்ம த்ரீ பேஸில் செஞ்சு பார்த்துருக்கோம். இதே இது சிங்கிள் பேஸ் இருந்தால் சிங்கிள் பேஸ்லையும் செஞ்சு பார்த்துக்கலாம். இந்த காண்ட்ராக்டர் வந்து த்ரீ போல்லையும் கிடைக்குது, த்ரீ போல்லையும் நம்ம சிங்கிள் பேஸ் வேணாலும் பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி டூ போல் காண்ட்ராக்டர் வேணாலும் கிடைக்கும், நம்ம அது கூட வாங்கிக்கலாம் சரிங்களா. அடுத்ததாக வந்து இதுவும் அதிகமாக டூ போல் உள்ளதே பயன்படுத்திக்கலாம். இப்போ நம்ம வந்து இதில் வந்து சும்மா செஞ்சு பார்க்குறக்கா மூணு ஃபேஸுக்கு மூணு எம்சிபி மட்டும் வச்சு நம்ம செஞ்சுருக்கோம். இதே இது வந்து உங்கள்கிட்ட சர்க்யூட் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ஃபேஸுக்கு ரெண்டு மூணு அந்த மாதிரி நம்ம அதிகமாக இந்த பிரேக்கரை வந்து அதிகப்படுத்திக்கிட்டே போகலாம் சரிங்களா. இப்போ நம்ம சும்மா செஞ்சு பார்க்குறக்கா இப்போ நம்ம வந்து வெறும் ஒரு மூணு பிரேக்கர் மட்டும் வச்சு மூணு சர்க்யூட்டுக்காக அவுட்புட் எடுத்துருவோம் சரிங்களா. அதே மாதிரி உங்களுக்கு இந்த டைமரை பற்றி உங்களுக்கு இன்னும் கூடுதலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம், டைமர் எப்படி செட் பண்ணணும், இதிலேருந்து எப்படி ரெண்டு விதமான அவுட்புட் எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி. அந்த வீடியோவோட லிங்க் நான் வந்து இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற லிங்க் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிறங்க சரிங்களா. சரி இவ்வளோ தான், இப்படி தான் நம்ம செய்கிறது. அதாவது நான் இப்படி தான் செய்யணும் இல்லை, நான் உதாரணத்துக்கு சும்மா செஞ்சு காமிச்சிருக்கேன் இப்படி தான் இப்படி செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி. சரி இப்போ நம்ம அடுத்ததான் இந்த வீடியோவோட ஆரம்பத்தில் நான் ரெண்டு பேனல் போட படம் காமிச்சிருந்தோம் பாருங்கள். இப்போ அந்த ரெண்டு பேனல் போர்டில் எப்படி நம்ம இன்புட் லைன் கொடுத்து டைமரில் மூலயமா எப்படி காண்ட்ராக்டர் பயன்படுத்தி எப்படி அவுட்புட் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத அந்த ரெண்டு பேனல் போர்டையும் இப்போ போய் பார்ப்போம். இந்த இருக்குது பாருங்கள், இதான் அந்த போர்டு. இப்போ நம்ம இந்த போர்டை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த படத்தை பாருங்கள். இந்த படத்தில் வந்து பார்த்தோம்னா ரெண்டு பக்கமும் ரூம்கள் இருக்கும், நடுவில் வந்து பார்த்தோம்னா நடந்து போகிற பாதைகள் இருக்கும் சரிங்களா. அப்போ இந்த பக்கம் ரூம் இருக்குன்னு வச்சு, இதை வந்து நம்ம ஒரு ரூம் இந்த சைடு உள்ள ரூமாக எடுத்துக்கிறோம், இந்த பக்கம் உள்ளது இந்த பக்கம் உள்ள ரூமாக எடுத்துக்கிறோம் சரிங்களா. இதில் வந்து வால் லைட்டில் எப்படி போட்டிருப்பாங்கன்னா இப்போ இதில் வந்து லைனாக வால் லைட் இருக்கும், ஒரு ரூமுக்கு முன்னாடி லைனாக இருக்கும். இப்போ இந்த ஒன்றாவது சர்க்கியூட்டை வந்து இந்த ஒன்றாவது லைட்டில் போட்டாங்கன்னா அப்படின்னா அடுத்தது வந்து அந்த அதே இது வந்து மூணாவது லைட்டில் கொண்டு போட்டிருப்பாங்க அந்த வயரை, அடுத்ததாக அடுத்து அஞ்சாவது லைட்டு அப்படி. அதே மாதிரி ரெண்டாவது சர்க்கியூட்டை வந்து பார்த்தோம்னா இப்போ ரெண்டாவது லைட்டில் போட்டாங்கன்னா அடுத்து நாலாவது லைட்டில் தான் கொண்டு போடுவாங்க, அடுத்ததான் ஆறாவது லைட்டில் போட்டிருப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த பக்கமும் சரிங்களா. அதே மாதிரி பார்த்தோம்னா சீலிங்கில் இந்த சைடு உள்ளதுக்கு தனியாக ஒரு சர்க்யூட்டு, சீலிங் ஃபுல்லாக ஒரே லைட்டாக போயிடும். அதே மாதிரி இந்த பக்கம் உள்ளதுக்கும் சீலிங் ஃபுல்லாக ஒரே லைட்டாக போயிடும் சரிங்களா. இப்போ நம்ம அடுத்து பார்ப்போம் இதில் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது. இப்போ இதுக்கு வந்து பார்த்தோம்னா மெயின் பேஸ் வந்து இந்த எம்சிசிபி ஷார்ட் சர்க்யூட் பிரேக்கருக்கு தான் இன்புட்டாக வரும். வந்து இதிலேருந்து அவுட்புட் எடுத்து இந்த நம்ம ஆர்சிசிபி இருக்குது பாருங்கள், இதில் இன்புட்டாக கொடுத்து இதிலிருந்து அவுட்புட் எடுத்துருப்பாங்க. எடுத்து இந்த இருக்குது பாருங்கள், இதில் வந்து ரெண்டு லைன் இருக்கும். இது வந்து நார்மல் லைன், இது இது வந்து ப்ளூ பேஸ்க்குள்ளது, இது எல்லோ பேஸ்க்குள்ளது, இது வந்து ரெட் பேஸ்க்குள்ளது சரிங்களா. இது வந்து நார்மல் சப்பில். அடுத்து டைமருக்கு பார்ப்போம். இப்போ இதிலேருந்து இன்புட் பேஸ் கொடுத்து இதிலேருந்து அவுட்புட் எடுப்பாங்க, எடுத்து இதில் நேராக போயிடும் இந்த மூணு இதுக்கு நார்மல் சப்ளைக்கு. அதே மாதிரி நியூட்ரல் வந்து பார்த்தோம்னா இந்த பார் இருக்குது பாருங்கள், இது ஃபுல்லாமே வந்து நியூட்ரல், எல்லாமே ஃபுல்லாமே நியூட்ரல் இதில் கனெக்ட் பண்ணிப்பாங்க. ஏன்னா இதில் வந்து ஒரு ஆர்சிசிபி தான் இருக்கும் சரிங்களா. அடுத்தது என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இருக்குது பாருங்கள், இந்த மெயின் இன்புட் பேஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆர்சிசிபியில் எடுத்துருந்து, இதிலேருந்து ஒரு ஒரு பேஸுக்கும் இதிலேருந்து ஒரு அவுட் எடுப்பாங்க எல்லோ. அதே மாதிரி இந்த ப்ளூக்கு இங்கே கீழே எடுத்துருப்பாங்க, அடுத்தது அந்த ரெட் பேஸில் வந்து இதில் எடுத்துருப்பாங்க. இதிலேருந்து அவுட் எடுத்துகிட்டு வந்து நேராக என்ன பண்ணுவாங்கன்னா இந்த த்ரீ போல் எம்சிபி இருக்குது பாருங்கள், இதில் வந்து இன்புட்டாக கொடுத்துருவாங்க சரிங்களா. இன்புட்டாக கொடுத்து திரும்ப இதிலேருந்து ரெண்டு அவுட் புட் எடுப்பாங்க. எதுக்குன்னா இதில் வந்து ரெண்டு காண்டாக்ட் பயன்படுத்தியிருப்பாங்க, இதில் ஒன்று இதில் ஒன்று. எதுக்குன்னா இது வந்து ஒன்றாவது மாடிக்குள்ள அந்த லெவலுக்குள்ள இந்த காண்டாக்டு, இது வந்து ரெண்டாவது மாடிக்குள்ளது சரிங்களா. அப்போ இதிலேருந்து ரெண்டு அவுட் புட்டு எடுத்துகிட்டு வந்து இதில் ஒரு லெவலுக்குள்ள காண்டாக்டுக்கு இன்புட்டாகவும் இதில் ஒரு காண்டாக்டுக்கு இன்புட்டாக கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு திரும்ப என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ இந்த ஒன்றாம் மாடிக்குள்ளது இருக்குது பாருங்கள், இதிலேருந்து அவுட் புட் எடுத்துகிட்டு போயிட்டு நேராக இந்த இருக்குது பாருங்கள், இந்த ஆறு பிரேக்கரும் ஒன்றாம் மாடிக்குள்ளது இங்கே இருக்கும் சரிங்களா. அடுத்து இது வந்து இந்த ரெண்டாம் மாடிக்குள்ளது, இது ஃபுல்லாமல் எப்படி கொடுத்துருப்பாங்க சரி. அடுத்ததா இதுக்கு எப்படி கண்ட்ரோல் வயர் கொடுத்துருக்காங்க பார்ப்போம். இந்த இருக்குது பாருங்கள், இதில் இன்புட் பேஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதிலேருந்து அவுட்புட் எடுத்துகிட்டு வந்து இந்த பீஸுக்கு இன்புட்டாக கொடுத்துருப்பாங்க. கொடுத்து இந்த பீஸ்லேருந்து அவுட்புட் எடுத்து இந்த பைபாஸ் பண்ணுறக்கு எம்சிபி இருக்குது பாருங்கள், இதில் இன்புட்டில் கொடுத்துட்டு திரும்ப இந்த இன்புட்டிலேருந்து அவுட் எடுத்து வந்து நேராக இந்த டைமருக்கு இன்புட்டாக கொடுப்பாங்க. கொடுத்துட்டு இந்த டைமர்லேருந்து அவுட் ஆகி போவாருங்க, அதை வந்து இந்த பைபாஸ் பண்ணுற எம்சிபி இருக்குது பாருங்கள், இதனோட வந்து அவுட்புட்டில் இன்புட்டாக கொடுத்து திரும்ப என்ன பண்ணுவாங்கன்னா இதிலேருந்து ரெண்டு வயர் எடுத்துகிட்டு போவாங்க. எடுத்துகிட்டு போயிட்டு இந்த இருக்குது பாருங்கள், இது ஒரு மாடிக்குள்ளே காண்டாக்ட், இது இந்த காண்டாக்ட்டோட காயலுக்கு ஒன்றும் அடுத்த மாடிக்குள்ள காண்டாக்டோட காயலுக்கு ஒன்று இப்படி கொடுப்பாங்க சரிங்களா. அதே மாதிரி நியூட்ரல் அதுக்கு ரெண்டுக்கும் காண்டாக்ட்டுக்கும் இந்த இதுலேருந்து எடுத்து கொடுத்துருவாங்க. இதுலேருந்து எடுத்து கொடுத்து தான் லைனை வந்து அவுட்புட் பண்ணுவாங்க. டைமர் ஒன்று தான், ஆனால் அந்த காண்டாக்ட் மட்டும் ரெண்டு வச்சுருப்பாங்க, அது ஒரு ஒரு மாடிக்கு தனித்தனியாக சரிங்களா. இப்போ இதில் இந்த நான் முதல்ல சொன்ன பாருங்கள், ஒரு சைடு உள்ள வால் லைட்டுக்கு ரெண்டு சர்க்கியூட் போகும் சரிங்களா, ஒன்று விட்டு ஒன்று விட்டு ஒன்று விட்டு அந்த மாதிரி. அதே மாதிரி இது அடுத்த பக்கத்துக்குள்ளது, அதாவது இது வந்து ஒன்றா, இது வந்து ரெண்டாம் மாடிக்குள்ளது, இது வந்து ஒன்றாம் மாடிக்குள்ளது சரிங்களா. இப்போ இது வந்து ஒரு சைடு உள்ள செவத்துக்கு ரெண்டு சர்க்கியூட் போயிடும், அடுத்து இன்னொரு சைடு செவத்துக்குள்ளது
रे सर्कूट पे रे सर्कूटा रे पक सी वो पांग अंत सीली लेटे सर वो ओनामाड़े मारे रेडामाड़े इप्ली सर इतना बोर्डे अवटपुटा वो रे सप्लाम टाइमर सेकूम नार्मल सप्लेमारी वह पाता एमजीसीपी शार्ट सर्कूट ब्रेकर पड़ी और पोरबल आरसीसीपी अत वो टाइमर के अवटे त्रिपल एमसीपी मारे पड़ीर नाम मोदे से मारे पकड़ा न्यूट्रल तनिया वो एल पकड़ो सर मारे बोर्ड लाइन एंतना बोर्ड कंप्लेट वो बोर्डो एंडकड़े वेकूड़ा और पाया सर ना इन वीडियो एमारी अभी अदी नहीं देवपड़ो अंदमि पाक इतनी सर मेरी पड़ी सर नाम अत इनोड पापो अभी अवटर उड़न लेटर एपड़ी लाइन को अभी इन बोर्डर अभी अभी पापो सर इधर पांग इतना पेनल बोर्ड इंब इतनी करंट कुंडर इनपुट सप्ले अभी मोदी पापो अदक्रम कंट्रोल वेर एपी को अभी अत पापो सर सर इतक वो मेन इनपुट पेस एपी वो इधर पांग 100 amps MCCP सर्कूट ब्रेकर के इनपुट वो इउटे वो पड़ा पक 60 amps MCCP सर्कूट ब्रेकर को मेन वर्द अब 100 amps इतने प्रच्न इं नम अमती पाक मारे 60 amps MCCP सर्कूट ब्रेकर तुरंत अवटा ये वोना इंदा पांग मेन कॉन्टैक्टर के बाहर इत कॉन्टैक्ट को इनपुट पेस को कॉन्टैक्ट आना अवटेना इतक वो पस्पार चाबर उड़ा बार कुटेटे पस्पार चाबर को अतना अंगे वायर वो इंकोल आरसीसीबी की इनपुटा इत की पोरबल आरसीसीबी इनपुटा कोना से मेल से ऐल मणी की सायंत्र ऐल मणी आना काल ऐल मणी की अमरकूड अद की अब पाता सायंत्र ऐल मणि की आना नईट पन्न मणि की अमरकूड सर अदार इतने पन्न मणि की आना पन्न मणि की अमरकूद इतक वो तनिया कॉन्टेक्ट वा मेरी टाइमर वो तनिया मेरी इतक वह पाता ऐल मणि की आना ऐल मणि की अमरकूद इतक वोना मेन कॉन्टेक्टर पर अदमारी मेन कॉन्टेक्ट आना आना मोतम अंत कीमें करंट अंदमर सेट पड़ी बोर्ड सर अद्क इत वो एड़ा इत कर एप्ली अब अंदा मेन कॉन्टेक्ट येलो फेसल अवटपुट एड़ ना सर्कूट एमसीपी पांग इतक वो फेस इनपुट को तुरंत रे अवटपुटा रे अवटपुट वो टमर वे इनपुट इन अवटपुट को ना अंदर पांग இந்த ஆன் ஆஃப் சுவிட்சில் கொண்டு வந்து கொடுப்பாங்க இது எதுக்காகனு பார்த்தோம்னா இது வந்து பைபாஸ் பண்றதுக்காக அதே மாதிரி இதல இன்புட் வந்து இதில இருந்து அவுட் ஆகி இந்த கான்டாக்ட் உள்ள இருக்கு பாருங்க மெயின் கான்டாக்ட் அதுக்கு வந்து காயிலுக்கு போகும் அதே மாதிரி இந்த டைமர்ல இருந்து அவுட் ஆகி வருது பாருங்க அதனோட அவுட்புட் எடுத்து போய் அந்த இதில கொடுத்துருப்பாங்க கான்டாக்ட்ல அதல வந்து ரெண்டு வயர் வந்து தெரியதா அந்த காயிலுக்கு ரெண்டு கொடுத்துருப்பாங்க சரிங்களா இப்படி தான் இது பண்றாங்க அதாவது இதில இருந்து தான் இந்த டைமருக்கு போய் எல்லாமே இது टमर वाले इनपुट सप्ले वो इनपुट सप्ले सर मेरी कॉन्टेक्ट आना आना की कॉन्टेक्टे पवर सप्लेमारी की टमर पांग अंतरान ब्लू कलर पेस ब्लू कलर पेस सवपर अवटेट ना पांग की ब्रेकर् इनपुट को तुरंतल अवटे ब्रेकर एना इतना वो पन्न मूं टेमर को पईपा पड़ा वजह को इनपुट कोई ना टमर वे वो इनपुट सप्ले को अतना टमर अवटा वो पांग अंटेट ना पड़ा इनपुट को पईपा एमसीपी इनपुट मेन सप्लिंग कोई अवटपुटर वे इनपुट को तुरमर अवटे पईपा एमसीपी अवटपुट पाँगें इनपुटा को तुरंत इनपुटे अवटपुट वो पन्न मणि कॉन्टेक्टोड कायल के कोई सर ना पाता अद सेम अदा क्या इप्डा इत वे मेन कॉन्टेक्ट आना आना मटम इंतमें करंट वो
சரிங்களா. இந்த டைமரு அதாவது 7 to 12, அதே மாதிரி இந்த 7 to 7, இந்த டைமருக்கெல்லாம் கரண்ட் வந்து பார்த்தோம்னா அந்த இன்புட் சப்ளைலேருந்து எடுத்து வந்து கொடுத்துருவாங்க சரிங்களா. அதனால் அது பிரச்சனை இல்லை. இந்த இதுகளுக்கு மட்டும் கரண்ட் எப்படி வரும்னா, இந்த மெயின் கண்டக்ட் ஆன் ஆனால் மட்டும்தான், இந்த மெயின் கண்டக்ட் ஆன் ஆக மட்டும்தான் இது எல்லாத்துக்குமே கரண்ட் வரும் சரிங்களா. அதே மாதிரி இது வந்து இதுக்கு வந்து கரண்ட் எப்படின்னா, அந்த மெயின் கண்டக்ட் 7 மணிக்குள்ளே இருக்குல்ல, அது ஆன் ஆச்சுன்னா நேராக இந்த ஆர்சிஸ்விக் இன்புட்டாக வரும், திரும்ப இதுலேருந்து அவுட் புட் எடுத்து அந்த சர்க்யூட் எம்சிபி கொடுத்துருவாங்க, இது நேரடியாக கரண்ட்டு அவுட் ஆகி வெளியாகிடும். அதே மாதிரி இதுக்கு வந்து எப்படின்னா, அதுலேருந்து அந்த பஸ்பார் ஜம்பர்லேருந்து இன்புட் எடுத்து வந்து கொடுத்து திரும்ப இதுலேருந்து அவுட் புட் எடுத்துகிட்டு வந்து இந்த கான்டேக்ட்டுக்கு இன்புட்டாக கொடுத்து இந்த கான்டேக்ட்லேருந்து அவுட் எடுத்துகிட்டு போய் தான் இந்த இது கொடுத்துருப்பாங்க, இந்த கண்ட்ரோல் எம்சிபிக்கு எல்லாத்துக்குமே இன்புட்டில் கொடுத்துருப்பாங்க சரிங்களா. சரி, அடுத்ததாக இதிலிருந்து லைட்டுகளுக்கு எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு அடுத்து பார்ப்போம். அதே மாதிரி இந்த 7 மணி டைமருக்கு பாருங்கள், இதுக்குள்ளே இந்த சர்க்யூட் பிரேக்கருக்குள்ளே நியூட்ரல்ஃபுல்லாக இங்கே இருக்கும் இது. அதே மாதிரி இந்த 12 மணி டைமருக்குள்ளே இந்த சர்க்யூட் பிரேக்கருக்குள்ளே இருக்குது பாருங்கள், இதுக்குள்ளே நியூட்ரல் பூரா இந்த இருக்குது பாருங்கள் இது, இது அதுக்குள்ளே நியூட்ரல். அதே மாதிரி இது எர்த்து, இது தனியாக உள்ள, அது ரெண்டுக்குள்ளே பொதுவாக உள்ள எர்த்துது சரிங்களா. அதே மாதிரி இந்த போர்டிலேருந்து வெளியாகக்கூடிய கரண்ட் எல்லாமே ஆர்மர் கேப்பர் வழியாக தான் வெளியாகும் சரிங்களா. இப்போ இந்த பேனல் போர்டிலேருந்து எப்படி லைட்டுகளுக்கு அவுட் புட் எடுத்து கொண்டு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த படத்தை பாருங்கள், இந்த படத்தில் உள்ள லைட்டுகளுக்கு எப்படி கொடுப்பாங்கன்னா, இப்போ 1வது லைட்டுக்கு 7 மணி டைமரோட ரெட் கலர் பேஸ்லேருந்து ஒரு சர்க்யூட் எடுத்து கொண்டு கொடுப்பாங்க. அதே மாதிரி இந்த 2வது லைட்டுக்கு 12 மணி டைமரோட ரெட் கலர் பேஸ்லேருந்து ஒரு சர்க்யூட் எடுத்து கொண்டு கொடுப்பாங்க. அதே மாதிரி இந்த 3வது லைட்டுக்கு அந்த 7 மணி டைமரோட எல்லோ பேஸ்லேருந்து ஒரு சர்க்யூட் எடுத்து கொண்டு போய் கொடுப்பாங்க. அதே மாதிரி 4வது லைட்டுக்கு 12 மணி டைமரோட எல்லோ கலர் பேஸ்லேருந்து ஒரு சர்க்யூட் எடுத்து கொண்டு கொடுப்பாங்க. அதே மாதிரி 5வது லைட்டுக்கு இந்த 7 மணி டைமரோட ப்ளூ கலர் பேஸ்லேருந்து ஒரு சர்க்யூட் எடுத்து கொண்டு கொடுப்பாங்க. அடுத்து அதே மாதிரி 6வது லைட்டுக்கு இந்த 12 மணி டைமரோட ப்ளூ கலர் பேஸ்லேருந்து ஒரு சர்க்யூட் எடுத்து கொண்டு கொடுப்பாங்க. அதாவது இங்கே வந்து அதிகமாக லைட் இருக்கிறனால இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது நைட்டு 12 மணிக்கு மேலே அதிக வெளிச்சம் தேவையில்லாதனால கரெக்டாக அந்த 1 to 1 எரியற மாதிரி, அதாவது 7 மணிக்கு ஆன் ஆகி 12 மணிக்கு அமரக்கூடிய அந்த டைமர் ஆஃப் ஆனாலும் பார்க்கும்போது கரெக்டாக 1 to 1 எரியற மாதிரி இருக்கும் சரிங்களா. அதாவது இந்த இடத்துக்கு வந்து அதிகமான லைட் இருக்கிறனால அவங்க அந்த மாதிரி செஞ்சுருக்காங்க சரிங்களா. இப்போ நமக்கு வந்து நம்ம தேவைப்படுற இடத்துல எந்த மாதிரி லோடு இருக்கோ அதுக்கு இந்த மாதிரி நம்ம இந்த டைமரை வந்து பயன்படுத்திக்கலாம் சரிங்களா. அதே மாதிரி இந்த மாதிரி லைட்டுகள் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களுக்கு வந்து நம்ம வந்து ஒரே தான் போய் போய் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிக்கிட்டு இருக்க முடியும். அதனால தான் இந்த மாதிரி டைமரை ஃபிக்ஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆஃப் பண்ணிக்கிறாங்க சரிங்களா. இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் எதுவும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே உள்ள ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் அழுத்தி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கிறங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். நன்றி நண்பர்களே, மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம்.